ரியல் எஜுகேஷ்னல் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் ரியுதயாவின் அன்பு கலந்த வணக்கம் நம்மளோட சேனலில் விவேகானந்தரோட வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்ய நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் கல்கட்டாவில் நடந்த நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக மக்கள் எங்கு துன்பத்தில் வாடினாலும் அவர்களின் துயர் துடைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் விவேகானந்தர் சொல்லியதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காட்டியவர் விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கல்கத்தாவில் கொடிய பிளேக் நோய் பரவி ஆயிரக்கணக்கானோரின் உயிரை பறித்தது தங்களுக்கும் நோய் பரவிவிடுமோ என்ற பயந்த பலர் கூட்டம் கூட்டமாக நகரை விட்டு வெளியேறினர் விவேகானந்தர் உடனடியாக நிவாரணப் பணிகளை ஆரம்பித்தார் தாமே சென்று சேரிகளில் தங்கினார் பிளேக் நோய் பரவிய இடங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் எழுதி அச்சிட்டு மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்தார் அப்போது நிவாரணப் பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது பற்றி பேச்சு எழுந்தது அப்போது சகோதர துறைவி ஒருவர் சுவாமிஜி இதற்கெல்லாம் பணத்திற்கு எங்கே போவது என்று கேட்டார் கணம் கூட தாமதமின்றி வந்தது விவேகானந்தரின் பதில் ஏன் மடத்திற்காக தற்போது வாங்கியுள்ள நிலத்தை விற்போம் நாம் துறவிகள் பிச்சை உணவை ஏற்று மரத்தடியில் தூங்குவதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படித்தானே நாம் வாழ்ந்திருந்தோம் நம் கண் முன்னால் பரிதவிக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களின் துயர் துடைப்பதற்காக இந்த மடத்தையும் மற்ற உடைமைகளையும் விற்பது ஒரு பெரிய விஷயமா என்ன பிறகு அதை விற்பதற்கும் ஏற்பாடு ஆயிற்று தெய்வாதீனமாக அத்தகைய ஒரு நடவடிக்கை தேவையில்லாமல் போயிற்று வேண்டிய நன்கொடைகள் வரத் தொடங்கின சகோதரி நிவேதித்தை சதானந்தர் மற்ற துறவிகள் பக்தர்கள் என்று பலரும் இந்த நிவாரணப் பணியில் முனைந்து ஈடுபட்டனர் இந்த பணி ராமகிருஷ்ண துறவியரையும் ராமகிருஷ்ண மிஷனையும் மக்கள் மனதில் மேலும் ஒருபடி ஏற்றி வைத்தது இவர்கள் போதிப்பது மட்டுமல்ல மக்கள் துயரிலும் பங்கு கொள்கிறார்கள் துயர் துடைப்பதற்கான பணிகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கினர் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நன்மை செய்கின்ற எண்ணமில்லாத சந்நியாசி ஒரு மிருகமே அவன் சந்நியாசி அல்ல என்று தனது போதனையில் குறிப்பிட்டுள்ளார் விவேகானந்தர் போதனைகள் கூறுவதற்கு மட்டுமல்ல செய்தும் காட்டுவதற்கு என்பதை அவர் தனது வாழ்நாள் முழுவதும் நிரூபித்து காட்டியுள்ளார் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு அடுத்த வீடியோ தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்க கூடியும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்